முஸ்லீம்கள் தான் பயங்கரமா வன்முறையை தூண்டினாங்க, தீ வச்சு கொளுத்தினாங்க. அதனால இவங்க பாவம் வேற வழி இல்லாம எதிர்வினை ஆற்றினார்கள். சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பாளர்கள் தான் காரணம், அவர்கள் செய்த சதிதான் காரணம். உண்மையிலேயே இந்த குற்றங்களை செய்தவர்களை காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கிறது. அதனால சார்ஜ் ஷீட்ல கூட அவங்க வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே இது எவ்வளவு பெரிய திட்டமிட்ட சதி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த குற்றங்களை செய்தவர்கள் இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணியிருக்கு பாத்தீங்களா, அவங்க கிடையாது. உண்மையிலேயே சங் பரிவாரங்கள் தான் இந்த மாதிரியான வன்முறையில சீர்குலைவு வேலையில ஈடுபட்டிருக்காங்க. இவங்க யார் யாரை இவங்க கைது பண்ணாங்க, இவங்க போட்டிருக்கிற குற்றப்பத்திரிகையில என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்று இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா அதுல வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு பாணிங்கிறது தெளிவாக தெரியும். வரக்கூடிய எதிர்ப்புகளை நசுக்குவது, மிதிப்பது அப்படிங்கிற அந்த எதேச்சாதிகார பாதையில் அவர்கள் போனால்தான் அவர்களுடைய இதர அஜெண்டாக்களை நிறைவேற்ற முடியுங்கிற அடிப்படையில் தான் போலீசினுடைய கேஸ் டைரியை பரிசீலிக்கும் போது ஒரு நெருடலான உண்மை வெளியே வருகிறது. அது என்னவென்று சொன்னால், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பத்திரிகையான பீப்புள்ஸ் டெமோக்ரஸியினுடைய ஜூன் 8-14 வாரத்தினுடைய தலையங்கம், அது குறித்த சில கருத்துக்களை சுருக்கமாக உங்கள் முன்னாலே வைக்கிறேன். இந்த தலையங்கத்தினுடைய தலைப்பு அராஜகமான அதிகார துஷ்பிரயோகம். மோடி அரசு தொடர்ச்சியாக எதேச்சாதிகார பாதையில் போகிறது அல்லது ஃபேஷிச தன்மை கொண்ட நடவடிக்கைகளை எடுக்கிறது, விமர்சனங்களை ஒடுக்குகிறது, கருத்துரிமையை காலில் போட்டு மிதிக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகள் பரவலாக இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. இது ஏதோ பல அரசாங்கங்கள் இந்த மாதிரி செய்யுது, ஆகவே மோடி அரசும் இதே போல செய்கிறது என்பதாக நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய மோடி அரசு அவர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த அணுகுமுறையின் ஒரு பகுதியாக எதேச்சாதிகார நடவடிக்கைகள் அமைகின்றன. பொதுவாக ஒரு 4-5 அம்சங்கள்ல இவர்களுடைய அணுகுமுறையை, நடவடிக்கைகளை நம்மால் அடக்கிவிட முடியும். ஒன்னு வந்து அவர்களுடைய கார்பரேட் ஆதரவு பொருளாதார பாதை. இதன் காரணமாக பொருளாதார நெருக்கடி என்பது எளிய மக்களுடைய தோள்களில், தலைகளில், உழைப்பாளி மக்கள் மீது சுமத்தப்படுகிறது. பெண்கள், குழந்தைகள், தலித்துகள், ஆதிவாசிகள் மீதான வன்முறை என்பது அதிகரிக்கிறது. மதவெறி வகுப்புவாத நடவடிக்கைகள் மூலம் ஒரு பக்கம் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் என்பதும், இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் என்பதும் நடக்கிறது. மூன்றாவதாக, அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சிபிஐ, சிவிசி, சிஏஜி, அதே போல தேர்தல் ஆணையம், இப்படி பல விஷயங்களை நம்மால சொல்ல முடியும். நீதித்துறையிலும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளர்களை உள்ளே புகுத்தி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை வைத்து ஊடுருகிற அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து அயல்துறை கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயேச்சையான பாதையில் போகாமல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இளைய பங்காளியாக, கேந்திரமான நண்பராக இவர்கள் முழுமையாக மாற்றிவிட்டார்கள் அப்படிங்கிறது நான்காவது. இதையெல்லாம் இவர்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளை நசுக்கினால் ஒழிய மீதி அஜெண்டாக்களை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அந்த நெருக்கடி எல்லாம் அதிகமாகும் போது, மக்களுடைய ஒருமைப்பாடு சீர்குலையும் போது, இந்தியாவினுடைய இறையாண்மை பாதிக்கும் போது, பல பகுதி மக்கள் மத்தியில கோபம் வரும், வெறுப்பு வரும், போராட்ட உணர்வு வரும், எல்லாம் வீதிக்கு வருவாங்க. அதையெல்லாம் அனுமதிச்சா இந்த அரசு வந்து மற்ற எந்த அவர்களுடைய கொள்கைகளின் படி போக முடியாது அப்படிங்கறதுனால வரக்கூடிய எதிர்ப்புகளை நசுக்குவது, மிதிப்பது அப்படிங்கிற அந்த எதேச்சாதிகார பாதையில் அவர்கள் போனால்தான் அவர்களுடைய இதர அஜெண்டாக்களை நிறைவேற்ற முடியுங்கிற அடிப்படையில தான் இந்த அரசனுடைய எதேச்சாதிகார நடவடிக்கைகளை இப்படிப்பட்ட அவர்களுடைய ஒட்டுமொத்த அணுகுமுறையின் ஒரு பகுதியாக பார்க்கணும். இந்த எதேச்சாதிகார நடவடிக்கைகளுக்கு பல உதாரணங்கள் உண்டு. ஆனா இந்த தலையங்கம் என்பது குறிப்பாக சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பாளர்கள் மீது பொய் வழக்குகள் டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை, டெல்லி காவல்துறைன்னு சொன்னா டெல்லி அரசின் கீழே இல்ல, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பது தோழர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் நினைவுபடுத்துறேன். அதனால இந்த சிஏஏ என்ஆர்சி
எதிர்ப்பாளர்கள் மீது புனையப்பட்ட பொய் வழக்குகள், அவர்கள் மீதான தவறான கைதுகள் இவற்றை அம்பலப்படுத்துகிற ஒரு தலையங்கமாகத்தான் இந்த வார தலையங்கம் என்பது அமைந்திருக்கிறது. இப்ப டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை வந்து பிப்ரவரி இறுதியில வடகிழக்கு டெல்லியில கடுமையான வன்முறை என்பது நடந்தது. அதுல கொல்லப்பட்டவர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு வருமானத்திற்கு ஆதாரமான கடைகள் உடைமைகள் நாசமாக்கப்பட்டன, வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. சொல்ல முடியாத அளவுக்கு வன்முறை என்பது தலைவிரித்தாடியது. அந்த வன்முறைக்கு சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பாளர்கள் தான் காரணம், அவர்கள் செய்த சதிதான் காரணம் என்று தவறாக தொடர்பு படுத்தி அவர்கள் வன்முறையை தூண்டினார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இவங்க யார் யாரை இவங்க கைது பண்ணாங்க, இவங்க போட்டிருக்கிற குற்றப்பத்திரிகையில என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்று இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா அதுல வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு பாணிங்கிறது தெளிவாக தெரியும். அது நிச்சயமாக அதுதான் சதின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்க சதி செய்தார்கள் சதி செய்தார்கள்னு போலீஸ் எழுதி வச்சாலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ல தான் டெல்லி போலீஸ் இப்படியான தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சதின்னு சொன்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலில் டெல்லி போலீஸ் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறையைத்தான் உண்மையிலேயே நம்ம வந்து சதின்னு சொல்ல முடியும். ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் இந்நாள் மாணவர்கள் பல பேர் இந்த போலியான குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. மதவாத வன்முறையை தூண்டினார்கள் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சில பேர் வந்து யுஏபிஏ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், இந்த சட்டத்தின் கீழே கைது செய்தா பிணை கிடைக்காது. ஒரு சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பாளர்கள் மேல மொத்தமாக ஒரு 9 குற்றப்பத்திரிகை இந்த காலகட்டத்துல தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி வன்முறையை தூண்டினாங்க, ஜாமியா மிலியா வெளியில அவங்க வந்து வன்முறை செய்தார்கள், அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த போது அதை எதிர்த்து ஜாஃப்ராபாத்ல ஷாஹின் பாக்ல எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து போராட்டம்ங்கிற பேர்ல வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள், வன்முறையை தூண்டக்கூடிய விதத்துல பேசினாங்க, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்தார்கள், அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகளை பிளாக் பண்ணினார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து குற்ற பத்திரிகையில சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. பெரும்பாலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களும் ஜாமியா ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடியவர்களும் தான் பெரும்பாலும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல சில பேர் மேல போடப்பட்டிருக்கும் குற்ற பத்திரிகையில என்ன அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா வெப் ஆஃப் கான்ஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சதிகாரர்களால் பின்னப்பட்ட வலையின் ஒரு பகுதியாக அப்படிங்கிற அளவுக்கு வந்து கற்பனையை அப்படியே ஊத்தி பெரிய அளவுல ஜோடிக்கப்பட்ட புனையப்பட்ட வழக்காக இவர்கள் மீது போடப்பட்டு இருக்கிறது. அதனால சார்ஜ்ஷீட்ல கூட அவங்க வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாலே இது எவ்வளவு பெரிய திட்டமிட்ட சதி அப்படிங்கிறது தெரியும். இவங்க வந்து என்ஆர்சி பற்றியும் சிஏஏ பற்றியும் தவறான தகவல்களை பரப்பினார்கள் அப்படிங்கறதும் இவங்க மேல போலீஸ் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. வன்முறையை தூண்டாங்க, வன்முறையை தூண்டாங்கன்னா ஒரு உளவுத்துறை அதிகாரி கொல்லப்படுகிறார், கொல்லப்பட்டது உண்மை, ஆனா உண்மையான குற்றவாளியை பிடிக்கணுமா வேணாமா? அதுக்கு பதிலாக என்னென்ன சம்பவங்கள் இந்த கொல்லப்பட்டதற்கு காரணமாக அமைந்தனன்னு பட்டியல் போடுறதுல ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, ஹர்ஷ்மந்தர் என்கிற சிவில் உரிமை செயல்பாட்டாளர் பல கட்டுரைகள்லாம் எழுதுவாரு, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் பணியை விட்டுவிட்டு சிவில் உரிமை செயல்பாட்டாளராக செயல்படுவதற்காக அவர் வந்தாருங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அமைதியை நிலைநாட்டுவதற்கு பேசுகிறேன் என்கிற போர்வையில் அவர் வெறுப்பு பேச்சுக்களை பேசினார், வன்முறையை தூண்டினார் அப்படிங்கிறது எந்த சம்பவ தொகுப்பாக வருதுன்னா ஒரு கொலையில் முடிந்த சம்பவத்தின் தொகுப்புல இவர் பேசிய பேச்சை, அமைதிக்காக இவர் பேசிய பேச்சை அவரு ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சை பேசினார் என்று குற்றச்சாட்டுல இணைச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் சாதாரண குடிமக்களுக்கு நிச்சயமாக கோபம் வரும். ஏன் கோபம் வருது அப்படின்னாக்க இந்த பல குற்றங்கள் வந்து உண்மை, ஆனால் இந்த குற்றங்களை செய்தவர்கள் இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணியிருக்கு பாத்தீங்களா அவங்க கிடையாது, உண்மையிலேயே சங் பரிவாரங்கள் தான் இந்த மாதிரியான வன்முறையில சீர்குலைவு வேலையில ஈடுபட்டிருக்காங்க. ஹர்ஷ்மந்தர் மாதிரியானவர்களை எல்லாம் வந்து வெறுப்பு பேச்சை பேசினார் அப்படின்னு சொல்ல தெரிகிற காவல்துறைக்கு டெல்லியிலையும் நாடு முழுக்கவும் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எத்தனை பேர் வந்து மிக மோசமான வெறுப்பு பேச்சுகளை பேசுகிறார்கள்ங்கிறது தெரியாதா?
இப்ப டெல்லியில கபில் மிஸ்ரா அப்படிங்கிற பிஜேபியினுடைய தலைவர், அவர் வந்து ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸோட முன்னிலையில பேசுறாரு. ட்ரம்ப் இப்ப நம்ம நாட்டுல இருக்காரு, அதுக்காக தான் நாங்க பேசாம இருக்கோம். ட்ரம்ப் வந்து அவருடைய வரவேற்பு முடிஞ்சு இந்தியாவை விட்டு வெளியேறிய உடனே நாங்க வந்து வன்முறையை பிரயோகித்து உங்களை எல்லாம் அடிச்சு தூக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த சிஏஏ என்ஆர்சி போராட்டங்கள், எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல கடுமையாக அச்சுறுத்தக்கூடிய விதத்துல, வெறுப்பை தூண்டக்கூடிய விதத்துல அவருடைய பேச்சுங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்ப கபில் மிஸ்ராவெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, அதனால குற்றச்சாட்டுகள் குற்றங்கள் உண்மை, ஆனா இன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் பொய் வழக்கில் ஜோடிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் இந்த குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மையிலேயே இந்த குற்றங்களை செய்தவர்களை காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கிறது. நீங்க தப்பித்தவறி வேற வழி இல்லாம ஒன்னு ரெண்டு சங்கிகள் மேல வழக்கு போட வேண்டி இருந்ததுன்னு சொன்னா, அந்த குற்றப்பத்திரிகையில போலீசார் எவ்வளவு அழகா எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு இதுல எழுதியிருக்காங்க, முஸ்லீம்கள் தான் பயங்கரமா வன்முறையை தூண்டாங்க, தீ வச்சு கொளுத்துனாங்க, அதனால இவங்க பாவம் வேற வழி இல்லாம எதிர்வினை ஆற்றினார்கள். இவங்க இந்த எதிர்வினை ஆற்றினதுக்கு இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இவ்வளவு விளக்கத்தோட. அதனால வந்து போட்டது பூரா சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பாளர்கள் மீது, தப்பித்தவறி சங்கிகள் மீது போடப்பட்டால் இந்த சால்ஜாப்போடுதான் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இதுல இந்த சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து புனையப்பட்ட வழக்குகள், இட்டுக்கட்டப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது நம்ம மட்டும் சொல்லல. இப்ப ஜாமியா பல்கலைக்கழக மாணவர் ஒருவர், அவரு கைதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போறாரு. அந்த கீழமை நீதிமன்றம் அதனுடைய நீதிபதி என்ன சொல்றாருன்னா, அந்த வரியே தலையங்கம் வந்து மேற்கோள் காட்டுது. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீசினுடைய கேஸ் டைரியை பரிசீலிக்கும் போது ஒரு நெருடலான உண்மை வெளியே வருகிறது. அது என்னவென்று சொன்னால், போலீஸ் விசாரணை ஒரு பக்கத்தை குறிவைத்து செய்யப்பட்டதாக தெரிகிறது என்று கீழமை நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி சொல்றார். கைது செய்யப்பட்டவர்கள் சில பேர் பிணைக்காக நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். அந்த வழக்குகளை விசாரித்த சில நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிணையே கொடுக்க கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு கடுமையான குற்றங்கள் இவர்கள் செய்ததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லி சில பேரை விடுவிக்கிறாங்க. உதாரணமா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் நட்டாஷா நார்வால், தேவாங்கனா காலிதா, இவங்க ரெண்டு பேரும் வந்து பிணையில விடுவிக்கப்படுறாங்க. கோர்ட் சொல்லிடுது இவங்களுக்கு எதிராக பெருசா ஒண்ணும் எந்த ஆதாரமும் இல்லைன்னு. இவர்கள் பிணையில் விடுவிக்கப்படுகிறார்கள்னு தெரிஞ்ச உடனே டெல்லி கிரைம் பிரான்ச் உடனே வேற புதிதாக இட்டுக்கட்டிய சில வழக்குகளை போட்டு யுஏபிஏ சட்டத்தின் கீழே உடனடியாக இவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் தள்ளுகிறது. இந்த யுஏபிஏ சட்டத்தை வரைமுறை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் டெல்லி போலீஸ் பயன்படுத்தி இருக்கிறது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். அப்ப எது சட்டவிரோதம், சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பே சட்டவிரோதமா? இந்த அரசாங்கம் இப்படி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்து! உண்மையிலேயே சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் யுஏபிஏ வந்ததனுடைய நோக்கம் என்ன? நோக்கம்தான், அப்பவுமே அது வந்தப்பவுமே இடதுசாரிகள் நீங்க பயங்கரவாதிகளை அடக்குகிறோம் என்கிற பெயரில் விமர்சனம் செய்பவர்கள் மீதுதான் கை வைப்பீர்கள்ங்கிற அந்த அந்த குற்றச்சாட்டு அப்பவே வச்சோம், அதுபடிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. யுஏபிஏ உடைய நோக்கமாக அன்றைக்கு சொல்லப்பட்டது என்ன, இந்தியாவினுடைய இறையாண்மையை ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய பயங்கரவாத பிளவுவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமைப்புகளை யுஏபிஏவின் கீழ் பட்டியலிடுவாங்க. அந்த அமைப்புகளுடைய உறுப்பினர்களை கைது செய்யும் போது இந்த சட்டத்தின் கீழே கைது செய்வாங்க. அப்ப பயங்கரவாதத்தையும் பிளவுவாதத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் கீழ் சிஏஏ என்ஆர்சி எதிர்ப்பாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், மத்திய அரசு மோடி அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அகராதியில பயங்கரவாதம் என்பது சிஏஏவை எதிர்ப்பது, பயங்கரவாதம் என்பது என்ஆர்சியை எதிர்ப்பது, இந்த பொருள்ல தான் அவங்க வந்து புரிந்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் நமக்கு விளக்குகிறது. அதனால யுஏபிஏவின் கீழ் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இவர்களை எல்லாம் கைது செய்வதுங்கிறது அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, குடிமக்களுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடிய விஷயம் என்பதை தலையங்கம் வலுவாக சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக சஃபூரா ஜர்கார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஜாமியா ஒருங்கிணைப்பு குழுவில் உறுப்பினராக இருக்காங்க, அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கர்ப்பிணி, கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் பொய்யான வழக்கில். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல உடல் நலிவாக இருப்பவர்கள், பலவீனமாக இருப்பவர்கள் தொற்றுக்கு சுலபமாக
இலக்காவார்கள் அப்படிங்கறதுல கர்ப்பிணி பெண்களும் அந்த பட்டியல்ல உண்டு. ஆகவே தெரிந்தே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இது பிரச்சனையாகும் என்று தெரிந்தே ஒரு பொய்யான வழக்குல ஒரு கர்ப்பிணி பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த கைதுல உள்ள வந்தவங்க எல்லாருமே வந்து அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இவங்க அரசியல் கைதிகள் தான் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னதான் யூஏபிஏன்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது, ஜோடிக்கப்பட்ட வழக்குகள். அப்ப உண்மையிலேயே எதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்னா, சிஏஏவை எதிர்த்தார்கள், என்ஆர்சியை எதிர்த்தார்கள், அரசை விமர்சனம் செய்தார்கள்ங்கிற அரசியல் காரணங்களுக்காக இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனவே இவர்கள் அரசியல் கைதிகள். ஏற்கனவே பீமா கோரேகாவ் வழக்கிலையும் நீங்க வந்து கைது செய்த மனித உரிமை சாதி ஒழிப்பு செயல்பாட்டாளர்கள் பாருங்க, சுதா பரத்வாஜ், ஆனந்த் டெல் டும்டே, கௌதம் நவ்லாக்கா, இவங்களும் இவங்க வீடுகள்லாம் போய் ரைடு பண்ணாங்க. புனே போலீஸ் என்னெல்லாமோ தலைகீழா நின்று செஞ்சு பார்த்துருச்சு. எல்லார் வீடுகள்லயும் வந்து கத்தகத்தையா புத்தகங்கள் இருந்ததே தவிர வேறு எதையும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அரசை விமர்சித்தார்கள் என்பதை தவிர இவங்க மேல வேற எதையும் சொல்ல முடியல. அப்ப இவர்களும் அரசியல் கைதிகள் தான். இப்ப இந்த காலகட்டத்துல அரசியல் காரணங்களுக்காக விமர்சனம் செய்பவர்களை எல்லாம் கைது செய்கிற அந்த ஏற்பாடுங்கிறது மோடியினுடைய ஆட்சியில மிக அதிகமாக அதிகரித்து வருகிறது. இப்ப வந்து டெல்லி போலீஸ் வந்து இந்த கைதெல்லாம் பண்ணியிருக்குல்ல, இது எந்த பின்புலத்துல வருதுன்னு சொன்னா, டெல்லி சட்டமன்ற தேர்தல் அதுல வந்து பிஜேபி மரண அடி வாங்கி மண்ணை கவ்வி வேரோடு பிடுங்கி வீசப்பட்ட காட்சியை நம்ம வந்து பார்த்தோம். தேர்தல் நேரத்திலேயே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பிஜேபியினுடைய பல தலைவர்கள் வந்து பேசினது மிரட்டினதெல்லாம் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது. சிறுபான்மை மக்கள் மேல வெறுப்பை உமிழ்ந்தார்கள். அவங்க மேல எதிர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக மிக விஷம் தோய்ந்த பிரச்சாரங்களை அவங்க வந்து பண்ணாங்க. ஆனா அதுல ஒன்னும் பலிக்கல. மக்கள் வந்து பிஜேபியை தேர்வு பண்ணல, மரணடி கொடுத்தார்கள் என்பதற்கு பிறகு இந்த கைது நடவடிக்கைகளை அவங்க வந்து டெல்லியில அதிகப்படுத்தியிருக்காங்க. போலீஸ் விசாரணையை ஒரு அரசியல் ஆயுதமாக இந்த அரசு பயன்படுத்துகிறது என்பதை கவனிக்க வேண்டும். கொரோனா பெருந்தொற்று காலத்தை அதற்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றுகிறது என்பதாக இந்த நடவடிக்கையை நாம் பார்க்க வேண்டும். டெல்லி போலீசினுடைய இந்த மோசமான நடவடிக்கைகள், பொய்யாக யூஏபிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது, இப்படிப்பட்ட நடவடிக்கைகள், மோடி அரசினுடைய நடவடிக்கைகளை ஒரு பிறழ்வாக அல்லது விலகலாக பார்க்க முடியாது. இது ஜனநாயக உரிமைகள் மீதான கடுமையான தாக்குதல், மிக மோசமான எதேச்சாதிகாரத்தினுடைய வெளிப்பாடு. தலைநகர்லேயே நடக்குது, உள்துறை அமைச்சகத்தினுடைய நேரடி வழிகாட்டுதலில் இது நடக்கிறது என்கிற அப்படிப்பட்ட உண்மைகளை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. என்னதான் இவ்வளவு பண்ணாலும் மோடி அரசு இருமாப்பாக இருந்துவிட முடியாது. மோடி அரசு ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் என்று தலையங்கம் எச்சரிக்கை விடுக்கிறது. நீங்க எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும் அந்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க போராட்டங்கள் என்பதும் எதிர்ப்புகள் என்பதும் விமர்சனங்கள் என்பதும் நிச்சயமாக தொடருமே ஒழிய, அதிகரிக்குமே ஒழிய, வருகிற காலத்தில் குறையாது என்பதை மோடி அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்து தலையங்கம் முடிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் டெல்லியில் நடந்தாலும் அந்த அரசோடு ஒட்டி நிற்கிற, அதை ஆதரிக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசை போன்ற அரசுகள் இதே மாதிரியான ஒடுக்குமுறைகளை கையாளும் போது இங்கிருக்கக்கூடிய மக்களும் அனைவரும் ஓரணியில் நின்று சாதி மத வித்தியாசத்தை கடந்து அரசினுடைய இப்படிப்பட்ட எதேச்சாதிகார நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதைத்தான் இந்த தலையங்கம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தலையங்கத்தோடு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம் நண்பர்களே.